ஹலோ, வெல்கம் டு அபிஸ் ஃபுட் கேலி. இன்றைக்கி நம்ம சேனலில் பால் ஆடையிலேருந்து வெண்ணெய் பட்டர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ரெண்டு பவுலில் பால் ஆடை சேர்த்து வச்சுருக்கேன், 15 நாள் சேர்த்து வச்சுருக்கேன். நாங்கள் வந்துட்டு ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 1.5 லிருந்து 2 லிட்டர் பால் வாங்குவோம். அதிலேருந்து நாங்கள் 15 நாள்லேருந்து 18 நாள் வரைக்கும் சேர்த்து வச்சதில் இவ்வளோ பால் ஆடை எங்களுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ 2 கப் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சட்னிக்கு அரைக்கிற மாதிரி நல்லாலாம் அரைக்க வேணாம். ஒரு 4 சுற்று 5 சுற்று விட்டுட்டு நீங்கள் எடுத்து பார்த்திங்கனாவே வெண்ணெய் வந்து நல்லா மேலே மிதந்து வரும். நல்லா அரைச்சாச்சு. நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலில் இருக்க ஒரு பவுலில் இருக்க பால் ஆடையை மட்டும்தான் இதில் போட்டு இப்போ அரைச்சிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஐஸ் வாட்டர் சேர்த்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறதுல நீங்கள் எடுத்திங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். உங்களுக்கு பட்டர் பாருங்கள் இந்த மாதிரி வரும். இதை எடுத்து நீங்கள் ஐஸ் வாட்டரில் போட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் வந்து ஐஸ் வாட்டரில் போடணும். நடுவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திங்கன்னா மறுபடியும் வெண்ணெய் வரும். பாருங்கள் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் எவ்வளோ வெண்ணெய் முன்னாடி வருதுன்னு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லா வெண்ணையும் நீங்கள் எடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெண்ணெய் ஈஸியாக வந்துடும். இப்போ இதே மாதிரி நான் இன்னொரு பவுலில் இருக்க ஆடையும் போட்டு வெண்ணெய் எடுக்க போகிறேன். அவ்வளோதான், நம்மளோட வெண்ணெய் பட்டர் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் அபீஸ் ஃபுட் கேலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.